திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் ராப்பத்து வைபவத்தின் 10ஆம் திருநாளில் நம்பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளினார். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் கடந்த 21ஆம் தேதி ஏகாதசி திருவிழா துவங்கியது. அன்று முதல் நம்பெருமாள் தினமும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடந்த 31ஆம் தேதி பகல் 10 நிறைவடைந்து ஜனவரி 1ஆம் தேதி ராப்பத்து துவங்கியது. ராப்பத்து வைபவத்தின் 10ஆம் திருநாளான சனிக்கிழமையன்று நம்பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளினார். முன்னதாக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு பரமபதவாசல் வழியாக சந்திர புஷ்கரணி குளத்திற்கு வந்தார். பின்னர் அங்கு வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி நடந்தது. இங்கிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளினார். ஞாயிறன்று காலை நம்மாழ்வார் மோட்சத்துடன் வைகுண்ட ஏகாதசி நிறைவடைகிறது. விழா நிறைவை முன்னிட்டு பட்டர்களுக்கு பிரம்மரத மரியாதை வழங்கப்பட்டது. சனிக்கிழமையன்று நடந்த மரியாதை நிகழ்ச்சியில் பரசுராம் பட்டர் பல்லக்கில் அமர வைக்கப்பட்டு வீடு வரை கொண்டு செல்லப்பட்டார்.